வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸ்ரீவாரி பக்தர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிராக்கல்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டே வராங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஸ்ரீவாரி மிராக்கல்ஸ் எதுனா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுவும் ஒரு ஸ்ரீவாரி சேவா தான், அடுத்த பக்தர் மனசில் வந்து ஒரு தைரியம் கொடுக்கும். சுவாமி இருக்காரு, பயப்படாதீங்கன்ற மாதிரி நீங்கள் தைரியம் சொன்னவங்களாம் இருப்பீங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு பக்தர் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம்னு பார்த்தோம்னா, அவர் வந்து திருப்பதி மலைக்கு தர்சனத்து பண்ணிட்டு போயிட்டு அவரோட வாழ்க்கையில் நடந்த மிராக்கல்ஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து வேணுகோபால், பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ கேட்போம். ஓம் நமோ வெங்கடேஷாயா. ஏழுமலையான் பக்தர்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வேணுகோபால், நான் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன், தமிழ்நாட்டில் உள்ள பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் தீராத வினைகளெல்லாம் தீர்த்து வைப்பவன் திருப்பதி ஏழுமலையான். என் லைஃப்பில் நடந்த மிராக்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வரேன். கிட்டத்தட்ட 2018 வரைக்குமே எனக்கு வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் கிடையாது. சாமி நின்று கும்பிடுவேன், வீட்டில் சொல்லுவாங்க நின்று கும்பிடுவேன், ஆனால் மனசார கும்பிட மாட்டேன். அப்போ வந்து இந்த 2018 என் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. என்னோடய சர்க்கிள்னு சரி, நான் எந்த விஷயம் பண்ணாலுமே சரி, கொஞ்சம் வந்து எதுவுமே ப்ராப்பராக இல்லை, எதுவுமே சரியில்லை. அப்போ வந்து எங்கள் அண்ணன், எங்கள் அப்பாவோட பெரிய அண்ணன் பையன், அவர் வந்து திருப்பதி போனார். அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், அட்வைஸ் பண்ணார், நீ திருப்பதி போயிட்டு வாப்பா, நல்லாயிருக்கும் லைஃபு அப்படின்னு சொன்னார். சரி, நம்மளும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம், நான் அது வந்து ஒரு ஆன்மீக பயணமாக போல, நான் வந்து சும்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நான் போனேன் ஊரை விட்டு. சரி போகலான்ட்டு நான் எங்கள் அண்ணன் கிளம்பினோம். கிளம்பும்போது பெரம்பலூர்லேருந்து பஸ் ஏறி அப்புறம் விழுப்புரத்தில் இறங்கி விழுப்புரத்துலேருந்து நேராக திருப்பதி பஸ் போனோம். திருப்பதி போயிட்டு காலைல 7 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். பகல்லெல்லாம் போயிட்டோம், பகல்லெல்லாம் போயிட்டு அப்போ வந்து அந்த மலையேறி போனாலே வந்து டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, அந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து காலியாச்சுன்ட்டாங்க. மேலே போங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி மேலே போய் கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னு போகலான்ட்டு அவங்க போனால் என்னாச்சு, மேலே போயிட்டோம். அப்புறமேட்டு மேலே போயிட்டு சாயங்காலம் வாக்கில் நாங்களும் வந்து ஃபுல்லாக தேடி பார்த்தோம், டிக்கெட்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கல, ஃபுல்லாக ஆச்சு. அப்புறம் என்னாச்சு, நாங்கள் வந்து நின்று இடத்துல நின்று சாமி கும்பிட்டோம். எங்கே பார்த்தாலும் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. 2018 August 26 அன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணார், நின்றுட்டு சாமி கும்பிட்டாரு. எப்பா உன்னை தேடி நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கேன், ஏழுமலையானே நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு நின்று கும்பிட்டார். நான் கூட விளையாட்ட நினச்சேன், என்ன சொல்கிறேனே தெரில. நாங்கள் வந்து தமிழ், நம்ம வந்து தமிழ் நாங்கள் பேசுகிறோம். ஒரு மொழி தெரியாதவர், ஒரு ஹிந்திக்காரர் வந்து என்ன பண்ணார், 200-300 சிறப்பு தரிசன டிக்கெட்டை வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு போனார். அவர் அவங்க நாங்கள் சுற்றி நிறைய பேர் அந்த இடத்துல நிற்கிறோம். அவர் பெசாட்டுக்கு வந்தார், 2 டிக்கெட்ஸ் கையில் கொடுத்துட்டு அவர் பெசாட்டு போயிட்டார். நான் அந்த டைம் நினச்சே பார்க்கல, என்னடா அது அப்படின்னு. அது ஒரு உண்மையிலுமே இன்ன வரைக்கும் என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல, ஒரு பெரிய மிராக்கிள் அது. அன்னைக்கு வந்து எனக்கு ஆனால் அன்னைக்கு போயிட்டு சாம் அன்னைக்கே எனக்கு மனசு வந்து ஒரு உறுத்துருச்சு, எப்படா அவங்க வந்து நம்மள்கிட்ட தருவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் போய் சுவாமி பார்த்தோம், பார்த்துட்டு அவர் என்னாச்சு, அப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் நான் திருப்பதி ஏழுமலையான் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் வர ஆரம்பிச்சிது, அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. அதுக்கப்புறம் போயிட்டு வந்தேன், என் லைஃப்பில் சுற்றி இருக்க பிரச்சனை எல்லாமே ஒழிஞ்சது, கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். அப்புறம் 2019 என்னாச்சு, திடீர்னு சடனாக மறுபடியும் எனக்கு திருப்பதி போகிற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அந்த டைம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் என் ஃப்ரெண்டு கம்பல் பண்ணான், வாடா சார் திருப்பதி போகலாம் அப்படின்னு. எனக்கும் வந்து இப்போ அங்கே போன வருஷம் போனப்பே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது, இந்த வருஷம் போகலான்ட்டு தான் நான் போனேன். ஆனால் வந்து அப்பயும் மலை ஏற விட்டான் என் ஃப்ரெண்டு, ஏன்னா அவன் வந்து வருஷம் போயிடுவான், இனியும் மலை ஏற விட்டான், சரின்ட்டு நானும் மலை ஏறலான்ட்டு ஏறினோம். ஏறும்போது எனக்கு 2வது மலையில் வந்து தலை சுத்தல், மாந்தி அந்த மாரிலாம் வந்தது, வாமிட்லாம் வந்தது. நான் என்ன பண்ணேன், எங்கள் அண்ணன் கும்பிட்ட மாதிரி நானும் 2வது மலையில் நின்று, ஐயா ஏழுமலையா என்னை எப்படியாவது ஒன்றை பார்க்க வச்சுருப்பான், நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு நான் நின்று கும்பிட்டவன். ரெண்டு மலை ஏற வரைக்கும் நான் வந்து உட்காந்து தான் ஏறினேன். அதுக்கப்புறமேட்டு 2வது மலையிலேருந்து நான் 7வது மலைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல கூட உட்காரவே இல்லை, நான் பெசாட் விறுவிறுன்னு போனேன். நான் சாமி கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறமேட்டு நான் பெசாட்டுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடச்ச மாதிரி இருந்தது. இது ஒரு எனக்கு ஒரு மிராக்கிள், போயிட்டு வந்துட்டேன். தேர்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா மேலே வந்து ஒரு சும்மா ஒரு சிவில் கேஸ் ஒன்று இருந்தது. அந்த ஒரு கேஸ் வந்து தீராமலே அப்படி இருந்தது, ஒரு சாட்சி வாள் வந்து ஒருத்தர் வர வேண்டியது. நான் வந்து சரி இதை நினச்சே நம்ம திருப்பதி போவோம் அப்படின்ட்டு எனக்கு தெரி, நான் 2 தடவை போயிட்டு வந்தப்பயே எனக்கு வந்து
ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது. அங்கே போனால் எல்லாமே நடக்கும், அவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சரின்ட்டு நான் தேர்ட் டைம் நான் போகிறேன். போகும்போது நான் என் ஃப்ரெண்டு அப்புறம் என் தம்பி, அவன் என் தம்பியை நான் ஃபஸ்ட்டு டைம் போய் காட்டுவோம், அவனும் அவன் லைஃப்பில் இந்தமாதிரி நிறையா மாறட்டும் அப்படின்னு மாற்றம் வரட்டும், அவன் போனதில்லை இது வரைக்கும். ஸோ வந்து அவனையும் அழைச்சிட்டு போகலான்னு நான் அழைச்சிட்டு போகிறேன். போயிட்டு ஒரு சாட்சி ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாவோட கேஸுக்கு வரணும், அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வரவே இல்லை. சரின்ட்டு இது ஒரு வருஷமாக வராத ஆள் நான் போகிறேன். போயிட்டு 2020 போகிறேன். இது 2019 என்ன அறியாமலே சுச்சுவேஷன், என் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு போனால் 2018 தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். 2020 நான் போகிறேன், ஃபிப்ரவரி மாதம் 2ந்தேதி போகிறேன், 3ந்தேதி சுவாமி பார்க்குறேன். 2ந்தேதி போயிட்டு நான் ஏழுமலையான பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன், எங்கள் அப்பாவோட கேஸ் முடிஞ்சு நல்லபடியாக அந்த சாட்சி வந்துடணும்ப்பான்னு நான் போயிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டேவே அந்த சாட்சியை வந்துட்டார், நெக்ஸ்ட் டேவே கேஸ் இருந்தது. அதனால தான் நான் வந்து முன்னாடி நாளே போனேன். அந்தமாரி வழக்கு சுமூகமாக நல்லபடியாக முடிஞ்சது, எல்லா பிரச்சனையும் ஓவராச்சு. அந்தமாரி இப்போ இந்த டைம் 2021 அப்போ நான் மறுபடியும் போயிட்டு வந்தேன் என் பர்த்டே அப்போ. என்ன அறியாமலே நான் வருஷம் வருஷம் போயிடுறேன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு. நான் ஃபேமிலியிலே நான் தான் வந்து போயிருக்கேன், எங்கள் அப்பா அம்மா இன்ன வரைக்கும் போனதில்லை. இந்த 2021 தான் அவங்கள நான் அழைச்சிட்டு போனேன், நீ பாப்பா மாமா ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி அங்கே கிடைக்கும் அப்படின்னு அழைச்சிட்டு போனேன். நான் போனோம் ஃபேமிலியோடு, நான் என் தம்பி அப்பா மூணு பேரே மொட்டை அடித்தோம், நல்லா சாமியை பார்த்துட்டு வந்தோம், நல்லா வச்சுருக்காரு திருப்பதி ஏழுமலையான். இதை நான் சொல்ல வரேன் என்னென்னா, ஒரு சாமி நம்பிக்கையே இல்லாதவனை, ஒரு என்ன சொல்கிறது, இறைவன் மேலே நம்பிக்கையே இல்லாதவனை, நின்று சாமி கும்பிடுறவனை, மனசார கும்பிடாதவனை, இன்றைக்கி வந்து நான் டெய்லியுமே சொல்கிறேன், திருப்பதி ஏழுமலையானே அப்படின்னு என் வாயில்லாம் சொல்லாத நாள் இல்லை. காலைல ஏஞ்சவொடனே எங்கள் வீட்டில் நான் பெரிய திருப்பதி ஏழுமலையான் ஃபோட்டோ போட்டிருக்கேன். இப்போ இந்த தடவை 2021 தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். தினைக்கும் அவர் பேரை நான் உச்சரிக்காத நாள் இல்லை. இன்றைக்கி திருப்பதி ஏழுமலை என்ன அந்த மாதிரி மாற்றிட்டார், ஆனால் நல்லா வச்சுருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன், பக்தர்களுடைய அனைவருக்கும், உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக திருப்பதி போங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருந்தாலும் அங்கே ஒரு சுச்சுவேஷன், ஒரு இது சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.